சேவை தினத்தை முன்னிட்டு அரிமா சங்கம் சார்பில் இலவச கண் சிகிச்சை முகாம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. சென்னை அசோக் நகரில் உள்ள அரிமா சங்க அலுவலகம் அருகே உலக சேவை தினத்தை முன்னிட்டு இலவச கண் சிகிச்சை முகாம், சாலையோரம் வியாபாரம் செய்யும் சிறு வணிகர்களுக்கு குடை வழங்கும் நிகழ்ச்சி மற்றும் 300 மேற்பட்டோருக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது. மேலும் அதனைத் தொடர்ந்து செய்தியாளரை சந்தித்த அரிமா சங்கத்தின் முன்னாள் ஆளுநர் கலைமாமணி டாக்டர் லயன் மணிலால் கூறுகையில், உலக சேவை தினமான இன்று ஏழை எளியோருக்கு இலவச கண் சிகிச்சை முகாம் மற்றும் சாலையோர வியாபாரிகளுக்கு குடைகள் 3-4N மாவட்டம் மீனம் ரோஸ்லி மற்றும் 10 சங்கங்களுடன் இணைந்து அரிமா சங்கங்கள் சார்பில் வழங்கப்பட்டது. மேலும் ஒவ்வொரு ஆண்டும் அரிமா சங்கத்தின் மூலம் ஏழை எளியோருக்கு பல்வேறு உதவிகள் செய்து வருவதாகவும், சிறு குறு தொழில் செய்பவர்களுக்கு தேவையான உதவிகள் செய்யப்பட்டு வருவதாகவும், கல்வி உபகரணங்கள் மகளிருக்கு தேவையான உதவிகள் செய்து வருவதாகவும் தெரிவித்தார். இன்று உலக சேவை தினம், அதாவது வேர்ல்டு சர்வீஸ் டே, எங்களது பன்னாட்டு அரிமா சங்கம் சார்பிலே உலக அளவிலே இன்றைய தினம் சேவை தினமாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். தமிழ்நாடு எங்கும் இந்த நிகழ்ச்சி நடக்கிறது. இன்று சென்னை டிஸ்ட்ரிக்ட் மாவட்டம் 3-4N சார்பாக அசோக் நகர் பகுதியிலே 300 மேற்பட்ட சாலையோர பணியாளர்கள், பொதுமக்கள், ஏழை மக்களுக்கு இலவச உணவு வழங்கினோம். அதேபோன்று இலவச கண் பரிசோதனை முகாம் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 25 சங்கங்கள் ஒன்றாக இணைந்து இன்றைய தினம் இந்த விழாவை சீரும் சிறப்போடும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அதே போன்று சாலையோர சிறு வணிகர்களுக்கு பயன்படும் வகையிலே சிறிய குடைகள் இன்றைய தினம் நண்பர் பாலா அவர்கள் முன்முயற்சி எடுத்து எல்லோரும் ஒற்றுமையாக இணைந்து ஒரு 30 குடைகளை இன்று சிறு வியாபாரிகளுக்கு வழங்க இருக்கின்றோம். அந்த அளவில் இந்த ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து அரிமா சங்க நண்பர்களுக்கும் இயக்கத்தை சார்ந்த தலைவர்களுக்கும் நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம். பள்ளி இல்லை செஞ்சு கேளுங்க. இன்றைக்கி வந்து நம்ம அரசாங்கம் வந்து எல்லாம் செய்யுது. எங்களுக்கு போட்டி யாருன்னா நம்ம அரசாங்கம் தான். எப்படின்னு கேளுங்க, இலவச புத்தகம் கொடுக்குறாங்க, கம்ப்யூட்டர் கொடுக்குறாங்க, இலவச காலையில் உணவு கொடுக்குறாங்க, மத்தியானம் கொடுக்குறாங்க, அவங்களுக்கு தேவையானது எல்லாம் கொடுத்து மாதம் 1000 கொடுக்குறாங்க. அதனால் எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் என்னென்னா, அரசாங்கம் எங்களுக்கு இணையாக இல்லாமல் அவங்க செய்கிறாங்க. ஆனால் நாங்களும் இப்போ அவங்களுக்கு போட்டி போட்டு தான் செஞ்சிட்ருக்கிறோம். அதனால் நம்மளுடைய தமிழகம் வந்து நல்ல சுறுப்பாக எல்லாம் குழந்தைங்க நல்லா படித்து முன்னுக்கு வருவாங்க நம்பிக்கை. இந்த நிகழ்ச்சியில் அரிமா சங்கம் சார்பில் துணை ஆளுநர் லயன் எம் பிரவீன்லால், முன்னாள் ஆளுநர்கள் ஜி மணிலால், எஸ் எம் சுந்தரம், லயன் பாலசுப்ரமணியம், லயன் ராஜேஸ்வர ராவ், அஜய் கிஷோர், புஜங்கராம், ரோஸ்லி மோகன், அசோக் நகர் உதயகுமார், விஜய் ஆனந்த், உதயம் பாலகிருஷ்ணன், ஈகை விவேக், தேவன் கலில், டிரஸ்ட் சாதிக் பாஷா, ஷபீர் கபீர், சிந்தை வாசன், ஆவின் கோபிநாத், கிங்ஸ் அருண், ரெயில் ரமேஷ் மற்றும் 50 மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் இலவச கண் பரிசோதனை முகாம் ஏற்பாடுகளை முத்தமிழ் சங்கம் பாண்டியன், சிவகுமார் ஆகியோர் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனா்.